நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ ஒரு வருஷம் ஆகுது. போன வருஷம் ஆரம்பிக்கிறப்ப எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து 100 தான் இருந்துச்சு. அப்புறம் மாமி அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க. அப்புறம் வந்தோடனே இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன் மாமி அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு சொன்னேன். நம்ம மாமி சொன்னாங்க, எதுவும் வருத்தப்படாதப்பா, படிப்படியாக தான் மேலே வர முடியும் அப்படின்னாங்க. சரிட்டு அப்புறமா என்ன பண்ணால் மாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா. மாமி வந்து சொன்னாங்க, நீ இருக்க இருக்க மேலே மேலே வளர்ந்து வருவ அப்படின்னாங்க. அதேமாதிரி மாமி சொன்ன அந்த வார்த்தைகள் எங்களை மேலே உயர்த்தி கொண்டு போச்சு. அப்புறம் வந்து பருவத்தையும் மலரும் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தான். எங்களோட படம் வந்து சென்னையில் வந்து செகண்ட் ப்ரைஸு, அது மாமியோட ஆசீர்வாதத்தில் தான். அதேமாதிரி அண்ணாவாக வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, எங்களோட வீடியோ வந்து விரும்பி பார்ப்பாங்க. அண்ணா வந்து வந்தோடனே அறிவி பாய்ஸ்னாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அண்ணா எல்லாமே பேருக்கு முன்னாடியே ஊர் தான் வரும், எல்லோரும் நம்ம வித்தியாசமாக வைப்பான். அண்ணா என்ன பண்ணாங்க, அறிவுங்க 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 எல்லாமே ஃபேமிலியே முன்னாடி ஊர், அதுக்கப்புறம் தான் பேர் வரும். அதனால் வந்து உங்களுக்கும் மாமிகளில் ஆசீர்வாதம் வாங்கி என்னோடய சேனலும் மேலும் மேலும் வரணும். அறிவுக்கு வந்து நான் இன்னும் புகழும் நிறையா சேர்த்து தரணும். அண்ணாவோட ஆசீர்வாதம் வந்து அமெரிக்காவிலேருந்து எங்களுக்கு வந்து அங்கே போய் வாங்கினதுனால அண்ணா அவங்க குலதெய்வத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் அண்ணா இப்பையும் மாமியும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறான். அடுத்த ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதாக இருக்கான், அதுலேயும் எங்களுக்கு வெற்றி தொடர வேண்டும்னு மாமி காலில் வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். சரி. அப்புறம் வந்து எனக்கு பக்க உதவியாக இருக்கிறது வந்து ஐயாருமே என்னுடைய அண்ணன் பசங்க தான். அந்த பையனை வச்சு தான் நான் அவளை கூட சேனலையும் வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். தம்பி என்ன பண்ணிட்டப்பெல்லாம் கொஞ்சம் வயக்காட்டு வேலை இருக்கிறதுனால போக முடியல. ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அந்த பையனை வச்சு தான் நான் பண்ணுவேன். டான்ஸ்லாம் நல்லா பண்ணுவாப்புல. வீடியோ எடிட்டிங் எல்லாமே அந்த பையன் தான். அதனால் அந்த பையன் இருக்க முடியல, அந்த பையனுக்கும் சேர்த்து நான் ஆசைப்படுறேன். பெரிய நன்றி. அவர் தாத்தா காலத்திலேருந்து இங்கே கோயிலுக்கு வந்து பழகிருந்தோம். அவங்க அப்பாவும் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க. எல்லாரையும் இந்த தாய் 8 அடினா குட்டி 16 அடினா இந்த மாதிரி இவர் குமார் வந்து 16 அடி 64 அடின்னு அவர் சென்னையில் வந்து எனக்கு டைரக்டர் பழக்கம் இருக்காங்க, நான் உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் கணேஷ் அரியூர். எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் லாஸ்ட் நேம் அரியூர். அட்லாண்டா இருக்கும் தம்பிக்கும் அரியூர் லாஸ்ட் நேம், சுவாமியார் அரியூர். அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லாக எல்லாருக்கும் அரியூர் பேர் தான். அமெரிக்கா கேனடாலேயும் அரியூர் இருக்கு. உலகம் ஃபுல்லாக பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். வீடியோ ப்ரிப்பேரே பண்ணாமல் நேச்சுரலாக திருப்பி மேலும் திருப்பி சென்னைக்கு ஒரு வாரத்தில் எடுக்க போகிறோம். அந்த படமும் வெற்றி பண்ணணும், உங்களோட சேனலும் நல்லா வளரணும். எல்லாத்துக்கும் வணக்கம். அது இல்லாமல் ஒரு சமூக